ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனீஸ் நெஸ்ட். வாவ் 2000லேருந்து 1919 ஆண்டு நிகழ்வா இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒப்பில்லா ஓவியன். கலை என்பது என்ன என்பதை இவன் வடிவமைக்கப் போகும் சிற்பங்களிலிருந்தும் ஓவியங்களிலிருந்தும் உலகம் அறிவதாக. மைக்கேல் ஏஞ்சலோவை படைக்கும் போது இறைவன் இப்படி அறிவித்ததாக ஒரு நம்பிக்கை உண்டு. உயிரற்ற உடம்பாக இருந்த ஆதாமின் சுண்டு விரலை இறைவன் தீண்ட ஆதாம் உயிர் பெற்று எழுந்ததாக சொல்லும் பைபிள் காட்சியை மைக்கேல் ஏஞ்சலோ தன் தூரிகையால் படைத்த போது ஆதாம் இரண்டாவது முறையாக உயிர் பெற்றான். ஆதாமின் பிறப்பு என்ற இந்த ஓவியம் உலகத்தில் இருக்கும் அத்தனை ஓவியர்களுக்கும் வேதம் மாதிரி. இந்த ஓவியம் இருக்கும் சிஸ்டைன் மாதா கோயில் அதன் மேற்கூரையில் இதை போலவே வேறு 340 ஓவியங்கள் இருக்கின்றன. இவற்றை ஓவியங்கள் என்பதை விட ஓவியர்களின் டிக்ஷனரி என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும். உட்காரும் போது, குனியும் போது, நிமிரும் போது, ஓடும் போது என்று ஒவ்வொரு மனித அசைவுகளையும் ஓவியமாக ரெக்கார்ட் செய்த முதல் கலைஞன் மைக்கேல் ஏஞ்சலோதான். இத்தனைக்கும் மைக்கேல் ஏஞ்சலோ அடிப்படையில் ஓவியர் இல்லை, மகா சிற்பி. 1504 ஆண்டு மைக்கேல் ஏஞ்சலோ தனது 29வது வயதில் செதுக்கிய 13 அடி உயர டேவிட் சிலை அதுவரை நடைமுறையில் இருந்த சிற்ப இலக்கியங்களையே மாற்றியமைத்தது. அப்போது சர்வ அதிகாரத்தோடு விளங்கிய போப் ஆண்டவரான 2 ஜூலியஸிடமிருந்து மைக்கேல் ஏஞ்சலோவுக்கு சம்மம் வந்தது. சிஸ்டைன் தேவாலயத்தின் சுவர்களில் மேற்கூரையிலும் பைபிள் காட்சிகளை ஓவியங்களாக தீட்ட போப் ஆண்டவர் ஏஞ்சலோவுக்கு கட்டளை பிறப்பித்தார். நான் சிற்பி, ஓவியன் இல்லை, என்னை விட்டுவிடுங்கள் என்ற ஏஞ்சலோவின் கெஞ்சல் போப்பாண்டவரின் காதில் விழவில்லை. ஏஞ்சலோ வேண்டா வெறுப்புடன் தான் இந்த வேலையை தொடங்கினார். சுமார் 10,000 சதுர அடி ஓவியங்கள் வரையும் மாபெரும் பணியை 4-5 ஓவியர்களை உதவிக்கு வைத்து கொண்டு ஏஞ்சலோ ஆரம்பித்தார். அவர் ஒரு முன்கோபி, சுற்றி வளைத்து பேச தெரியாதவர். அதனால் வேலைக்கு சேர்ந்த வேகத்திலேயே உதவியாளர்கள் விலகிவிட தேவாலயத்தின் உயர்ந்த உட்கூரைகளில் ஓவியம் வரையும் கஷ்டமான பணியை தனியொரு ஆளாகவே ஏஞ்சலோ செய்தார். மின்சார விளக்குகள் இல்லாத அந்த காலத்தில் மெழுகுவத்தியின் வெளிச்சத்தில் சாப்பாடு தூக்கம் என்று எல்லாவற்றையும் மறந்து ஏஞ்சலோ தேவாலயத்தின் விதானத்தில் ஓவியம் தீட்டிய போது தூரிகையிலிருந்து சிதறிய வண்ணங்கள் அவர் கண்களை கசக்கி எடுத்தன. இப்படி 4 ஆண்டுகள் அவர் இரவு பகலாக உழைக்க சிஸ்டைன் தேவாலயம் உலகின் தலைசிறந்த ஓவியக் கூடமாக மாறியது. இந்த அற்புதமான கலைஞன் இளைஞனாக இருந்தபோது தான் செதுக்கிய டேவிட் சிலையைப் போல இறுக்கமான உருண்டு திரண்ட தசைகளுடன் திரகாசித்திரமாக இருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் இவர் விசித்திரமான உபாதைகளால் தவித்தார். சாக்ஸை கலற்றினால் கால் தோளும் சாக்ஸோடு சேர்ந்து கலன்றது. சரி, ஷாக்ஸ் ஷூ எதுவுமே வேண்டாம் என்று விட்டால் கால்கள் மரத்து போய்விடும். திருமணம், மனைவி, குழந்தைகள் என்று எதுவுமே பார்க்காத ஏஞ்சலோ 1564 ஆண்டு மரணப்படுக்கையில் இருந்தபோது அருகே இருந்த நபரிடம் இப்படி சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு விட்டு செல்வது என்னுடைய படைப்புகள் என்ற குழந்தைகளைத்தான். என்னுடைய குழந்தைகள் என்று சொல்லவே அவற்றுக்கு தகுதி இல்லை, என்றாலும் என்றென்றும் அவற்றிலே நான் வாழ்வேன். உலகத்துக்கே தலை சிறந்த ஓவியக் கூடமாக மாறின சிஸ்டைன் தேவாலயம் எப்படி உருவாச்சு, அதில் இருக்க ஓவியங்களை வரைஞ்ச மைக்கேல் ஏஞ்சலோ எப்படி அந்த ஓவியத்தை வரைஞ்சாரு, தன்னோட கடைசி காலகட்டத்தில் எப்படி இருந்தாருன்றதை இன்றைக்கி நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த ஆண்டு 1919 பிறந்தவர் இந்திய விண்வெளி விஞ்ஞானத்துக்கு வித்திட்ட விக்ரம் சாராபாய். அடுத்ததாக நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகள். முதலாவது, இத்தாலியில் பாசிச இயக்கத்தை முசோலினி துவங்கினார். 2வது, சிவில் உரிமைகளை கட்டுப்படுத்திய ரவுலத் சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாபின் ஜாலியன் வாலாபாத் மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அங்கே திரண்டிருந்த 20,000 பேரை கலைக்க ஜெனரல் டயர் தலைமையிலான சிப்பாய்கள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் பெண்கள், குழந்தைகள், முதியவர் உட்பட சுமார் 1500 பேர் துடிதுடித்து செத்தனர். அடுத்ததா 1919 முக்கியமான நிகழ்வு. முதலாவது, ரூதர்ஃபோர்டு என்ற விஞ்ஞானி முதல் முறையாக அணுவை பிளந்தார். 2வது, மகாத்மா காந்தியும் மகாகவி பாரதியும் சென்னையில்
மூதறிஞர் ராஜாஜியின் வீட்டில் முதல் முதலாக சந்தித்து கொண்டார்கள். அடுத்ததா இந்த ஆண்டு நடந்த முக்கியமான சினிமா நிகழ்வு. தமிழில் தயாரிக்கப்பட்ட முதல் திரைப்படம் கீசகவதம். அடுத்ததா 1919 ஆண்டு மறைந்தவர், சுமார் 9 வருடம் அமெரிக்காவை ஆண்ட தியோடர் ரூஸ்வெல்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் வீக் குவிஸுக்கான ஆன்சரும் இந்த வீக்கான குவிஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீக் குவிஸுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.